Hi friends, welcome back to my channel, Jack Spot. In the video, we will talk about the three things. The three things எப்படி வருது, யார் யாருக்கெல்லாம் மூல நோய் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை திரும்ப வராமல் நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பயனுள்ள தகவல் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, ஓகே. இப்போது மூல நோய் வந்து பொதுவாக 40 வயசு ஆயிட்டனாலே அந்த மூல நோய் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. ஆனால் அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் டிரைவர்ஸ் அதிகமாக டிரைவர்ஸ்னால் வண்டி ஓட்டிக்கிட்டு அதை அந்த இன்ஜின் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் ஹீட்டில், அப்போ ஹீட்டில் தானாக அந்த மூல நோய்ங்கிறது உருவாகுது. அதே போல் அதிகமாக உட்காந்து சேரில் அப்படியே உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது இந்த மூலத்தில் உள்மூலம் வெளி மூலம் அப்படின்னு ரெண்டும் சொல்லுவாங்க. உள்மூலம்னால் நம்ம அந்த மலக்குடலுக்கு உள்ளே வர்ற அந்த ஒரு கட்டி மாதிரி வரும், அதுக்கப்புறம் அது வளர்ந்து நம்மளுக்கு அதுலேருந்து ரத்த கசிவு மாதிரி ஏற்படும். வெளி மூலம்னா அந்த ஆசன வாயில் வெளியிலே அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி வரும், அதுவும் அதே மாதிரி வளர்ச்சி அடைந்து நம்மளுக்கு ரொம்ப வழியை கொடுக்கும், தாங்க முடியாத வழியை கொடுக்கும். எல்லா வியாதியும் வெளியே சொல்லிடலாம், ஆனால் இந்த வியாதியை வெளியே சொல்லவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் அப்படியே முனைங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஏன்னா அந்தளவுக்கு வழி கொடுக்கும், அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படும், அது தாங்க முடியாத வழியை கொடுக்கும். அது அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும். அப்படிங்கும்போது அது வந்து நம்ம ஹீட்டு இந்த மாதிரி தொடர் அலைச்சல் அப்புறம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த நோயை நம்ம சந்திக்கிறோம். சரி, இப்போ நம்ம அது வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம முறையாக தமிழ் மருத்துவத்திலே நம்ம அதை வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள மருந்தை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். வெறும் 7 நாளில் பண்ணிடலாம், 7 நாளில் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு நல்ல மோர் எடுத்துக்கோங்க. காலையில் நம்ம காலை உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மோர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் மோரில் அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரெண்டையும் அந்த 1 கிளாஸ் மோரில் எடுத்து ஒருக்கா மிக்ஸியில் அடிங்க. அல்லது கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஓகே. மிக்ஸியில் அடிச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஜூஸை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் வேணால் அந்த ஜூஸை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துத்தி கீரைன்னு ஒன்று இருக்குது. துத்தி கீரைன்னா அந்த துத்தி கீரையை வந்து இந்த மூல நோய்க்கு அதிகமாக எல்லாருக்கும் தெரியும், அந்த நோய் தெரியும், அந்த கீரையை பற்றி அதிகமாக பயன்படுத்துவாங்க. துத்தி கீரையை எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸியில் அடித்து சாப்பிடவும் பண்ணலாம், செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த துத்தி கீரையை எடுத்து நல்லா மிக்ஸியில் அடிக்கும்போது லைட்டாக அதோட மஞ்சள் ஒரு லைட்டாக ஒரு சிட்டிகை எடுத்துகிட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு அந்த நம்ம ஆசனம் வாயில் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த கட்டி இருக்கோ அந்த இடத்துல அப்படி நைட்டு படுக்கும்போது அதை வச்சுட்டு படுக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து 7 நாள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மூல நோய் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சரி, அதுக்கப்புறமும் நீங்கள் அன்னையிலேருந்தே கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நான் நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தினமும் வந்து கண்டிப்பாக மூல நோய் உள்ளவங்க இல்லாதவங்களும் சரி, 2 முறை தலைக்கு குளிச்சுருங்க. 1 காலையில் குளிச்சுருங்க. எல்லாரும் பொதுவாக காலையில் குளிச்சுட்டு தான் நம்ம தொழிலுக்கோ அல்லது ஜாபுக்கோ போவோம். அதே மாதிரி எங்கே போயிட்டு வந்தாலும் ஜாபுக்கு போயிட்டு வரவங்க 6 மணிக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. அது என்றைக்கும் ஒரு நல்ல பழக்கம். சின்ன பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கும், எல்லாம் அம்மா பார்ப்போம். அதனால் நம்ம குளிச்சுட்டு எங்கள் எல்லாமே சுற்றிட்டு வரோம், ஆனால் குளிச்சுட்டு நேரே வீட்டுக்கு வாங்க, ரொம்ப நல்ல பழக்கம். அதே போல் நம்ம 2 முறை காலையில் 1 முறை ஈவினிங் 1 முறை குளிக்கலாம். அதுபோக வாரத்தில் 1-2 நாள் கண்டிப்பாக எண்ணெய் தலைக்கு வைங்க. ஒரு 2 நாள் நீங்களே ஒரு என்னைக்குனாலும் வைக்கலாம், தப்பு இல்லை. 1-2 நாள் நீங்களே எண்ணெய் கண்டிப்பாக தலைக்கு வாரத்தில் 2 நாள் வைங்க, 2 நாள் குளிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நல்லா தண்ணி குடிங்க. பொதுவாக அந்த மூல நோய் உள்ளவங்க வந்து டெய்லி 4 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா தண்ணி குடிங்க. இது இந்த நோய் மூல நோய் வந்து அதாவது மரபு ரீதியாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மரபு ரீதியாகவும் வரலாம், இல்லைன்னா நம்மளுடைய உடல் உபாதை மூலமாகவும் நம்ம அந்த நோயை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதே மாதிரி இந்த 7 நாளும் இந்த சிறிய இந்த ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த மூல நோயை குணமாக்கிடலாம். நன்றி, வணக்கம்.